சேலம் மாவட்டம் திருப்பத்தூரில் மதுரை மாநாட்டிற்கான விளம்பர வாகனத்தை முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரை மாநாடு கின்னஸ் சாதனையில் இடம்பெறும் என்றும், தமிழகத்தில் மீண்டும் அம்மாவின் ஆட்சி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அமையும் என்றும் தெரிவித்தார். மதுரை கொள்ளுமா என்கின்ற நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த மாநாடு அமையும் என்பதில் எந்தெந்த மாறுபட்ட கருத்தும் இருக்காது. அந்த அளவில் இந்த மாநாடு எந்த எண்ணத்தில் எந்த நோக்கத்தில் ஐயா கழகத்துடைய பொருட்கள் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்தாரோ அந்த மாநாடு பிட்னஸ் மாநாடாக சரித்திரம் படிக்கக்கூடிய ஒரு மாநாடாக இது அமையக்கூடிய நிலை கண்டிப்பாக உருவாகும். மீண்டும் தமிழகத்திலே ஐயாவுடைய புரட்சி செல்வி அம்மாவுடைய ஆட்சி அமைவதற்கு இது பெரிய வித்தாக இந்த மாநாடு கண்டிப்பாக உருவாகும். மதுரையில் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ள எழுச்சி மாநாட்டையொட்டி சென்னை அடுத்த மாதவரத்தில் முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி ஆட்டோக்களில் ஸ்டிக்கர் ஒட்டினார். இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் தமிழரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.